ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்லோட் பண்ற வீடியோவை உடனே கொண்டே நீங்க பார்க்கணுமா? அப்ப நீங்க பண்ண வேண்டியது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெக்ஃபார் தமிழருக்காக அருண் விஜய் பாலாஜி. சமீபத்தில் தான் சைனா கம்பெனி ஒன்று ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனை தொடர்ந்து 2018 நடந்த டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் சாம்சங் அதனுடைய ஃபோல்டபுள் ஃபோனை பற்றிய அறிவிப்பை வெளியிட்டாங்க. இந்த கான்ஃபரன்ஸில் சாம்சங் அதனுடைய ஃபோல்டபுள் ஃபோனோட ப்ரோட்டோடைப்பை ஷோகேஸ் பண்ணாங்க. இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்பிளே வருது. இந்த டிஸ்பிளேயை சாம்சங் இன்ஃபினிட்டி ஃப்ளக்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஃபோல்டட் ஸ்டேஜ், அதாவது திறக்கப்பட்ட நிலையில் அதனுடைய ஸ்க்ரீன் டிஸ்பிளே கிட்டத்தட்ட 7.3 inch டிஸ்பிளே வருது. இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை கிட்டத்தட்ட 100,000 தடவை ஃபோல்டு மற்றும் அன்ஃபோல்டு பண்ணிக்கலாம்னு சாம்சங் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. யூஸ்வலாக நம்ம டிஸ்பிளேல பார்த்தா டிஸ்பிளேல கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த டிஸ்பிளேல சாம்சங் கிளாஸ் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக ஃப்ளெக்சிபிள் ஓலட் பேனலை சாம்சங் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த மொபைலில் ஃப்ளெக்சிபிள் அட்வான்ஸ் காம்போசிட் பாலிமர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் சம்மிட்டில் கூகுள் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு உண்டான சாஃப்ட்வேர் சப்போர்ட்டு விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோல்டபுள் மோட், அதாவது மடித்து வைக்கப்பட்ட நிலையில் இந்த மொபைலோட டிஸ்பிளே கிட்டத்தட்ட 4.5 inch டிஸ்பிளே இருக்கும்னு சாம்சங் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இதனுடைய ரெசல்யூஷன் 840x1960. அன்ஃபோல்டட் மோட், அதாவது திறந்து வைக்கப்பட்ட நிலையில் இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸு கிட்டத்தட்ட 7.3 inch டிஸ்பிளே இருக்குன்னு சாம்சங் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இதனுடைய ரெசல்யூஷன் 1536x2152. இந்த மொபைலோட வேறு சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டயத்தில் மல்டிபிள் ஆப்ஸ் ரன் ஆகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதை சாம்சங் மல்டி ஆக்டிவ் விண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட $1,250 இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 85,000 இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபோன் மார்க்கெட்டுக்கு 2019 ஆரம்பத்தில் அல்லது 2019 மிட்ல வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. உங்களுக்கு இந்த மொபைலை பற்றிய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.